வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான பள்ளிகள் திறக்கிறது கன்ஃபார்ம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச நியூஸ். இந்த முறை வெளியிடப்பட்ட ஊரடங்கு தளர்வுகள் உத்தரவில் புதிதாக என்ன அறிவிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா, எல்கேஜி, யூகேஜி, பிளே ஸ்கூல் இதெல்லாம் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. அது சம்பந்தமாக இன்றைக்கி நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் திருச்சியில் ஒரு பேட்டியில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட நியூஸ் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரைட், என்ன தகவல் அப்படின்னா, நவம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த மழலைகள் பள்ளி, எல்கேஜி, யூகேஜி இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் திறக்கிறதா தவறான தகவல் வந்திருக்கு. நாங்கள் வந்து இந்த சிறுவர் பள்ளிகளுக்கு வந்து மதிய உணவு வழங்குறதுக்கு வந்து கட்டாயமாக்குறது பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அதை பற்றி இப்போது தவறான ஒரு அறிக்கை வந்திருக்குது. அதை பற்றிய முழு விளக்கம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்போது வரக்கூடிய நவம்பர் 1ஆம் தேதியில் இந்த பிளே ஸ்கூல் அப்புறம் எல்கேஜி, யூகேஜி எல்லாம் திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது இதிலிருந்து தெரிய வந்திருக்குது. இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.